ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஏஏஜி கிரியேஷன்ஸ். நான் உங்கள் ஜெரி. எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து சீஸ் கான்டாக்ட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், சீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சமாக பால், மைதா மாவு, சால்ட்டு, முட்டை, இது வந்து பிரெட் க்ரம்ஸ். இது வந்து தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை, அப்படி இதில் கூட செஞ்சுக்கலாம். ஓகேவா? இங்கே சீஸ்க்கு பதிலாக சாசேஜ் இருந்தால் சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி விட்டு கலக்கக்கூடாது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கணும். அதனால் வெறும் பால் முட்டை மட்டும் சேர்த்துக்கிட்டாலே போதும், சிறு கலக்கி வச்சுக்கலாம். எல்லாத்தையும் மைதா மாவு, சால்ட் போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. முட்டை ஊற்றிட்டு பால் ஊற்றிட்டு கலக்கி வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கலக்கி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ இதை வந்து ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அது வந்து சீஸை உள்ளே எடுத்து போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். டம்ளரில் ஊற்றி வச்சுக்குவோம். பாருங்க, இதை எடுத்துட்டு பாருங்க, நல்லா டீயோட சூடான ஒரு சீஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சீஸ் நூடுல்ஸ் செய்யலான்னு சொல்லிட்டு நூடுல்ஸை தண்ணியில் வேக போட்டிருக்கேன். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வெந்தோடனே எடுத்துடலாம். இங்கே வெந்துருச்சு. இதை வந்து தண்ணியை ஃபில்டர் பண்ணிடலாம். இப்போது ஃபில்டர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு எடுத்து சேர்க்கறதுக்காக. மற்றதெல்லாம் ஃபில்டர் பண்ணிடலாம். நான் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கோங்க. அதில் கொஞ்சமாக பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன் சின்ன சின்னதாக, அதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், இப்போ அது கூட அந்த ஆயிலே வந்துட்டு கொஞ்சமாக சாட் மசாலாவும், இதுக்கு நூடுல்ஸ்க்குனே கொடுத்த மசாலா கொஞ்சமும், சாட் மசாலா நான் தனியாக வாங்கிட்டு வந்தேன் அது கொஞ்சமும் சேர்த்துருக்கேன். ரெண்டையும் எண்ணெயில் வதக்கிட்டு அந்த தண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அதை இதில் கலந்துக்கோங்க. இப்போ இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இதில் வந்து சீஸ் எடுத்து கலந்துக்கலாம். இப்போது இதில் 2 ஸ்லைஸ் சீஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்குவோம். ஓகே, இது மெல்ட் ஆகட்டும். மெல்ட் ஆகணும்னா நூடுல்ஸ் எடுத்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், சீஸ் வந்து மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிட்டு க்ரீமி ஆனதுக்கப்புறம் நூடுல்ஸ் இதை சேர்த்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான். மேலே அப்படியே மல்லித்தலை தூவி விட்டு கிளறி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகே, இது கூட வந்துட்டு நான் சூப் வாங்கிட்டு வந்திருந்தேன், நான் ஸ்வீட் கார்ன்வெஜ் சூப்பை, அதையும் கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். ஓகே, எல்லோரும் செஞ்சு சாப்பிட்டாங்க, சாப்பிட்டா சொல்லுங்கள். ஓகே, பாய்.